வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். வாரம் ஒரு விருதினர் அழைத்து கட்டிடங்களை குறித்தான ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்ம மத்தியிலே மாரிக்கணி அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்கு மேலதான் வந்து பைப் லைன் கொடுக்கணும். எப்பயுமே சவத்து வெளியே கொடுக்கறது நல்லது. ஒரு வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம அந்த பார்த்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் லைன் ஃபுல்லாக வந்து கன்சல்ட்டிங்காக வச்சுருக்காங்க. இது வந்து இதுக்கு மேலே நம்ம பூசி மேலே டைல்ஸ் எல்லாம் ஒட்டும் போது இது வந்து சவத்துக்குள்ளே கன்சல்ட்டிங்காக போயிடும். ஆனால் நம்ம வேலை பார்க்குறது வந்து அப்படி செய்யக்கூடாது. அதனால் எப்போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வந்து டைல்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ பார்க்குற இமேஜில் பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டிங் இல்லாமல் பைப் லைன் வந்து டைல்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கறது வந்து என்றைக்குமே பால்ட் வராது. நம்ம ஏதாவது வேலைகள் இருந்தாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இப்படி செய்கிறது மிக சிறந்த வழியாக இருக்கும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.